Exercise number 3.2. The first sum, find the value of the polynomial f of y equal 6y minus 3y square plus 3 at y equal to 1, y equal to minus 1, y equal to 0. அப்போ தந்திருக்க பாலினமியல் எடுத்துக்கலாம். அப்போ எஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 6y மைனஸ் 3y ஸ்கொயர் ப்ளஸ் 3. ஃபஸ்ட்டு சம்மு ஃபஸ்ட்டு டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு 1. அப்போ ஒய் வர இடத்துல 1 அப்ளை பண்ணுறோம். அப்போ எஃப் ஆஃப் 1 அப்படின்னு அப்ளை பண்ணும்போது 6 × 1 மைனஸ் 3 × 1 ஸ்கொயர் ப்ளஸ் 3. அப்போ இங்கே அப்ளை பண்ணோம்னா 6 × 1 ஈக்குவல் டு 6, 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும், 1 × 3 மைனஸ் 3 அப்போது ப்ளஸ் 3. அப்போ இதில் பார்த்தோம்னா 6 + 3 9 ஆயிரும். அப்போது 9 − 3 அப்படின்னு எழுதுவோம். 9 − 3 போட்டால் நமக்கு 6. அப்போ எஃப் 1 போடும்போது வேல்யூ வந்து நமக்கு 6 கிடைக்குது. இப்போ இதில் செகண்ட் டிவிஷன் ஒய் ஈக்குவல் டு −1. இப்போ ஒய் வர இடத்துல −1 அப்படின்னு அப்ளை பண்ணுறோம். அப்போ எஃப் ஆஃப் −1 ஈக்குவல் டு 6 ஒய் ப்ளஸில் −1 ப்ளஸ் சாரி மைனஸ் இந்த 3 ஒய் ப்ளஸில் −1 அப்போது ஸ்கொயர் ப்ளஸ் 3. அப்போ பாருங்கள் 6 × −1 −6 அப்போது −3 −1 ஸ்கொயர் பண்ணோம் +1 ஆயிரும். அப்போது ப்ளஸ் 3 அப்போது −6 −3 அப்போது ப்ளஸ் 3 வரும். இப்போ இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு −6 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்குது. நெக்ஸ்ட்டு தேர்ட் டிவிஷன் ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னு அப்ளை பண்ணுறோம். ஒய் ஈக்குவல் டு 0 இப்போது ஒய் வர இடத்துல 0 போகிறோம். அப்போ எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் 6 × 0 −3 × 0 ஸ்கொயர் ப்ளஸ் 3. இப்போது இந்த இடத்துல 0 அப்படின்னு அப்ளை பண்ணாவே 0 போடும்போது 0 எதாவது மல்டி பண்ணால் 0 தான் வரும். அப்போது 6 × 0 0, 0 ஸ்கொயர் பண்ணாலும் 0 தான், மல்டிபிள் பண்ணாலும் 0 தான். அப்போ இந்த இடத்துல 0 தான் வரும். 0 0 வந்து சைன் கிடையாது, அதனால் இங்கே ப்ளஸ் நம்ம போட்டுக்கலாம். அப்போது ப்ளஸ் 3. அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. அப்போது 3ங்கிறது நமக்கு ஆன்சர். அப்போது வேல்யூ வந்து நமக்கு 3. செகண்ட் குவஸ்டின், இஃப் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2√2x ப்ளஸ் 1 ஃபைண்டு பி ஆஃப் 2√2. அப்போ பி ஆஃப் 2√2 வேல்யூ தான் நம்ம கம்பெனிக்கு போகிறோம். அப்போ பி ஆஃப் 2√2 அப்போது எக்ஸு வர இடத்துல 2√2 போடுறோம். எக்ஸு எங்கெங்கே வருதோ அங்கெல்லாம் 2√2 போடுறோம். அப்போ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2√2 எக்ஸு இருக்கிற இடத்துல 2√2 அப்போது ப்ளஸ் 1. அப்போ இங்கே பாருங்கள் ஸ்கொயர் பண்ணும்போது மொதல் 2 ஸ்கொயர் பண்ணுங்க, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, √2 ஸ்கொயர் பண்ணால் √2 கேன்சல் ஆகிடும். அப்போ வெறும் 2 தான் கிடைக்கும். அடுத்தது மைனஸ் முதல்ல பாருங்கள் 2 × 2 = 4, √2 × √2 சேம் செட் வேல்யூ இருந்துச்சுன்னா சேம் ரேடிகண்ட்டாக இருந்துச்சுன்னா அது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிடும், √2 வந்து கேன்சல் ஆயிடும். √2 × √2 அப்படின்னு போடும்போது 2 வரும். அப்போது 2 அப்போ ப்ளஸ் 1. அப்போ 4 × 2 = 8 வரும். 8 − 8 ப்ளஸ் 1 இது ரெண்டு கேன்சல். அப்போ ஆன்சர் இஸ் த 1. த தேர்ட் சம், ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். அதில் ஃபஸ்ட்டு டிவிஷன் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் 3. இப்போ ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கவனிங்க, இந்த எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 எடுத்துக்கலாம். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 3 கிடைக்கும். அப்போது 3ங்கிறது என்னது, ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். அப்போது த 3 ஈஸ் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். 3 is the 0 of the polynomial. The second division, p of x equal 2x plus 5. இதுக்கு ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ தந்திருக்கிறத நம்ம 0 எடுத்துக்கலாம். தந்திருக்கிறத ஈக்குவேஷனாக 2x + 5 ஈக்குவல் டு 0 எடுத்துக்கலாம். அப்போது 2x ஈக்குவல் டு இந்த 5 ரைட்டில் கொண்டு வந்தோம்னா −5 கிடைக்கும். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 2 ரைட்டில் கொண்டு வந்தால் டிவைட் ஆகிடும், −5/2. அப்போது −5/2 இஸ் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் டிவிஷன் க்யூ ஆஃப் ஒய் ஈக்குவல் 2y − 3. அப்போது தந்திருக்க ஈக்குவேஷனை ஈக்குவல் டு 0 எழுத போகிறோம். அப்போது 2y − 3 = 0.
அப்போ 2y ஈக்குவல் டு இந்த மைனஸ் 3 ரைட்டில் கொண்டு வந்தோம் ப்ளஸ் 3, அப்போது y ஈக்குவல் டு 3/2 அப்படின்னு எழுதலாம். அப்போது 3/2 இஸ் ஜீரோஸ் ஆஃப் எ பாலினாமியல். நெக்ஸ்ட் ஃபோர்த் டிவிஷன், எஃப் ஆஃப் இஜெட் ஈக்குவல் 8z. அப்போ தந்திருக்கிறது ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துட்டோம்னா 8z ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இஜெட் ஈக்குவல் டு 0/8. ஜீரோவை எதாவது டிவைட் பண்ணாலும் நமக்கு ஜீரோ தான். அப்போது ஆன்சர் வந்து நமக்கு ஜீரோ கிடைக்குது. அப்போது ஜீரோ ஈஸ் த ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல், ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் சம், பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஏஎக்ஸ் வென் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ தந்திருக்கதை ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கலாம். அப்போது ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு வரும், இந்த ஏ ரைட்டில் கொண்டு வந்தோம்னா 0/a எழுதுவோம். அப்போது 0/a போடும்போது ஜீரோ தான் ஆன்சர். அப்போது ஜீரோ ஈஸ் த ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல், ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல். நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து டிவிஷன், ஹெச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ, ஏ கமா பி மெம்பர் ஆர் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ தந்திருக்கிறத ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கலாம். அப்போது ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ. அப்போது ஏஎக்ஸ் மட்டும் இங்கே வச்சுக்கலாம், பியை ரைட்டில் கொண்டு வந்தால் மைனஸ் பி. அப்போது எக்ஸை மட்டும் வச்சுட்டோம்னா இந்த ஏ ரைட்டில் கொண்டு வந்தால் டிவைட் ஆகும், இப்போ b/a. அப்போ மைனஸ் b/a கிடைக்கும். அப்போது மைனஸ் b/a ஈஸ் ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல். த ஃபோர்த்து செம்மை, ஃபைண்ட் த ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ். இப்போ ரூட் வந்து கேட்டுருக்கான். இப்போ ஃபஸ்ட்டு டிவிஷன், 5x-6 ஈக்குவல் டு ஜீரோ, ரைட். இப்போது பாருங்கள், 5x ஈக்குவல், இந்த மைனஸ் சிக்ஸை ரைட்டில் கொண்டு வந்தால் ப்ளஸ் 6 ஆகிடும். இந்த 5 ரைட்டில் கொண்டு தான் டிவைட் ஆகும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6/5. அப்போ ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6/5. அப்போ 6/5 ஈஸ் த ரூட்டு ஆஃப் ரூட் ஆஃப் 5x-6 ஈக்குவல் டு ஜீரோ. செகண்ட் டிவிஷன், எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு ஜீரோ. அப்போது இந்த 3 ரைட்டில் கொண்டு வந்துடலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 கிடைக்கும். அப்போ மைனஸ் 3 ஈஸ் ரூட் ஆஃப் த ரூட் ஆஃப் த எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு ஜீரோ. இந்த தேர்ட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா 10x-9 ஈக்குவல் டு ஜீரோ. அப்போது இந்த 10x அப்படியே வச்சுக்கலாம். இந்த 9 வந்து ரைட்டில் கொண்டு வந்தோம்னா -9 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது இந்த 10 ரைட்டில் கொண்டு வந்துடலாம், அப்போ டிவைட் ஆகும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -9 டிவைட் பை த 10. அப்போது -9/10 ஈஸ் த ரூட் ஆஃப் த 10x-9 ஈக்குவல் டு ஜீரோ. ஃபோர்த்து டிவிஷன், 9x-4 ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா -4 ரைட்டில் கொண்டு வந்துடலாம், அது +4 மாறிடும். ரைட்டில் கொண்டு வந்தால் +4, அதாவது 9 ரைட்டில் கொண்டு தான் டிவைட் ஆகும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4/9. அப்போது 4/9 ஈஸ் ரூட் ஆஃப் த 9x-4 ஈக்குவல் டு ஜீரோ. த ஃபிஃப்த் சம், வெரிஃபை வெதர் த ஃபாலோயிங் ஆர் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் இண்டிகேட்டட் எகென்ஸ்ட் தம் ஆர் நாட். இப்போ இந்த சம்மில் என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தா, இந்த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியலா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கான். இப்போ ஃபஸ்ட்டு டிவிஷன் பார்த்தீங்கன்னா பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் த 2x-1. இப்போது எக்ஸுடைய வேல்யூ 1/2 அப்படின்னு இருந்திருக்காங்க. அப்போ 1/2ங்கிறது ஜீரோ சத பாலினாமியலா இல்லையா அப்படிங்கிறது செக் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் ப்ளேஸில் 1/2 போகிறோம். அப்போ பி ஆஃப் 1/2, அப்போ இங்கே 2 எக்ஸ் ப்ளேஸில் 1/2, அப்போது -1. இப்போ பாருங்கள், இந்த 2 கேன்சல். அப்போ என்ன, இங்கே 1 இருக்கா, 1-1. அப்போ 1-1னா 0. ஆன்சர் 0 வருதா? அப்போ 1/2ங்கிறது ஜீரோ சத பாலினாமியல். ஆன்சர் 0 வருதுனால 1/2 ஈஸ் ஜீரோஸ்
of a polynomial. Answer 0 nu varalaina adu not a zero of a polynomial. அடுத்தது இதிலே செகண்ட் டிவிஷன் p of x ஈக்குவல் x கியூப் மைனஸ் 1 x கியூப் மைனஸ் 1 p of x ஈக்குவல் x கியூப் மைனஸ் 1 அப்போ x ஈக்குவல் டு 1 இல்லை x பிளேஸில் 1 அப்ளை பண்ணுறோம் அப்போ p of 1 ஈக்குவல் அப்போ 1 கியூப் மைனஸ் 1 ஒன்று க்யூப் பண்ணால் ஒன் தான் வரும் அப்போ ஒன் மைனஸ் ஒன் அப்படின்னு போடும்போது ஜீரோ இது ரெண்டு கேன்சல் ஆயிடும் அப்போ ஜீரோ அப்படின்னு கிடைக்குது ஆன்சர் ஜீரோன்னு வந்துடுறாங்க அப்போ ஏக ஒன் இஸ் த ஜீரோ ஜீரோஸ் ஆஃப் ஏ பாலினாமியல் ஆன்சர் ஜீரோன்னு வருது அதனால இது ஒன் இஸ் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் த தேர்ட் டிவிஷன் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஏஎக்ஸ் பிளஸ் பி எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ அப்போ எக்ஸ் வர இடத்துல மைனஸ் பி பை ஏ அப்படின்னு அப்ளை பண்ணுறோம் அப்போ பி ஆஃப் மைனஸ் பி பை ஏ இப்போ ஏ இன்ட்டு எக்ஸ் இடத்துல மைனஸ் பி பை ஏ அப்போது ப்ளஸ் பி இப்போ பாருங்க இந்த ஏ கேன்சல் அப்போ என்ன வரும் மைனஸ் பி இருக்குது இங்கே ப்ளஸ் பி இருக்குது ரெண்டும் கேன்சல் ஆகி ஜீரோன்னு வருது அப்போ ஏன்சர் ஜீரோன்னு வருதுனால மைனஸ் பி பை ஏ இஸ் த ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் இந்த ஃபோர்த் டிவிஷன் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 அப்போ எக்ஸோட வேல்யூ 4 எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க சரி இப்போ பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு எக்ஸோடைய வேல்யூ 4 அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுவோம் அப்போ பி ஆஃப் 4 அப்படின்னு போட்டோம்னா அப்போ 4 ப்ளஸ் 3 இன்ட்டு அடுத்தது இங்கே 4 போடுமா எக்ஸ் ப்ளஸில் 4 மைனஸ் 4 அப்போது இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் அப்போ 4 ப்ளஸ் 3ங்கிறது 7 இன்ட்டு ஜீரோன்னு வரும் ஜீரோவில் மல்டி பண்ணால் நமக்கு ஜீரோ தான் அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 அப்போ பி ஆஃப் மைனஸ் 3 அப்படின்னு எழுதுவோம் அப்போது எக்ஸ் இருக்க இடத்துல மைனஸ் 3 அப்படின்னு எழுதுணும் அப்போ மைனஸ் 3னு போட்டாச்சு அப்போ ப்ளஸ் 3னு இருக்குது அப்போ எக்ஸ் ப்ளஸில் மைனஸ் 3 மைனஸ் 4 இப்போ இதில் பாருங்கள் இது ரெண்டும் கேன்சல் அப்போது அந்த ப்ளேஸில் ஜீரோன்னு ஆயிரும் மைனஸ் 3 மைனஸ் 4 ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் மைனஸ் 7 கிடைக்கும் ஜீரோவில் மல்டி பண்ணால் நமக்கு ஜீரோ தான் கிடைக்கும் அப்போது 4னு அப்ளை பண்ணால் ஜீரோ வருது மைனஸ் 3 அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணால் ஜீரோ வருது அப்போது ரெண்டுமே நமக்கு ஜீரோ சாப்பிட பாலினாமியல் தான் இப்போ 4 மைனஸ் 3 ரெண்டு அப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லி கிடைக்குது அப்போது 4 அண்டு மைனஸ் 3 ஆர் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த சிஸ்து சம் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ் ரெப்ரசன்டட் பை த கிராஃப்ஸ் இப்போ கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க இங்கே பார்க்குறோம் இந்த கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸை இங்கே பாருங்கள் ரெண்டு பாயிண்ட் இன்டர்செக்ட் பண்ணுது எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும்தான் பார்க்கணும் எக்ஸ் ஆக்சிஸை ரெண்டு பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுது அப்புறம் எக்ஸ் ஆக்சிஸில் 2 பாயிண்ட்ஸில் இன்டர்செக்ட் பண்ணுது இல்லையா அப்போ இந்த இதில் எத்தனை ஜீரோஸ்னு பார்த்தீங்கன்னா 2 ஜீரோஸ் அப்போ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 2 ஜீரோஸ் அதுதான் நமக்கு ஆன்சர் அடுத்தது செகண்டு கிராஃபு நம்ம பார்க்குறோம் செகண்ட் கிராஃபில் பார்க்கும்போது எக்ஸ் ஆக்சிஸ் மட்டுமே பாருங்கள் எக்ஸ் மட்டும்தான் பார்க்கணும் ஒய் பார்க்கக்கூடாது எக்ஸில் மட்டும் பார்க்கணும் எக்ஸில் வந்து இந்த கர்வ் வந்து 3.123 பாயிண்ட்ஸில் இன்டர்செக்ட் பண்ணுது அப்போது நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 ஜீரோஸ் இந்த இடத்துல 3 ஜீரோஸ் நமக்கு கிடைக்கும் அடுத்து இந்த தேர்டு பார்க்கும்போது தேர்ட் டிவிஷனில் இந்த எக்ஸ் ஆக்சிஸை இந்த கர்வ் வந்து இன்டர்செக்ட் பண்ணவே இல்லை எக்ஸ் ஆக்சிஸை இன்டர்செக்ட் பண்ணலைன்னா ஜீரோஸ் எத்தனையும் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோஸ் தான் எக்ஸசைஸ் இன்டர்செக்ட் பண்ணலைன்னா அது நோ ஜீரோஸ் அப்படின்னு அர்த்தம் அப்போது த ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோஸ் அப்போது ஜீரோ ஜீரோஸ் தான் நமக்கு இதில் ஆன்சர் இந்த ஃபோர்த் டிவிஷன் பார்க்குறோம் ஃபோர்த் டிவிஷனில் இந்த கர்வ் பார்த்தோம்னா எக்ஸசைஸை ஒரே ஒரு பாயிண்டில் தான் இன்டர்செக்ட் பண்ணுது எக்ஸசைஸை ஒரே ஒரு பாயிண்ட் இன்டர்செக்ட் பண்ணுது அப்போது ஜீரோஸ் ஆஃப் த கர்வ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1 அப்போது ஆன்சர் வந்து ஆன்சர் ஜீரோஸ் வந்து 1 ஒரே ஒரு ஜீரோ தான் இருக்குது அதேமாரி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் பார்க்குறோம்
ஃபிஃப்த் ஒன் பார்க்கும்போது கவனிங்க, இந்த கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸை எங்கே இன்டர்செக்ட் பண்ண பார்க்கணும், எக்ஸை மட்டும் தான் பார்க்கணும், எக்ஸ் ஆக்சிஸை ஒரே ஒரு பாயிண்ட்டில் இன்டர்செக்ட் பண்ணுது. அப்போது ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜீரோ தான் இருக்கும், ஒன்லி ஒன் ஜீரோ.